திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார். குரு பகவான் சூரியனிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரமாவார். உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருனா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் குருவோட ராகுகேதுக்கள் சேர்ந்தாலும் சரி, குரு ராகுவனுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ரநிலை பெறுகிறார். அப்போது குரு அப்படின்னா யார்? குரு அப்படின்னா குலதெய்வம், உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு. அது யாராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான். குருனா ஆசிரியர், குருனா தெய்வ வழிபாடு, குருனா தங்கம், குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குரு தான். குருனா பணம். அப்போது இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள். அவர் ஒரு முழு சுபகிரகம். அப்போ அந்த முழு சுபகிரகம் வக்ரமாகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது. அதே போல் நீங்கள் பணம் யாராவது கிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்கள் குழந்தைங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க. யார் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமாக சொன்னபடி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான். குழந்தை தாமதங்கள் ஏற்படும், திருமண தாமதங்கள் ஏற்படும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க. முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிட ஒரு சிலருக்கு கல்யாணத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும், ஆனால் கல்யாணமானாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம், திருமணம் மட்டும்தான் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில். குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கெடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமானால் குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது. நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க, அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் என்னாகுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும். அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும், குரு தோஷத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்துரும். குருவை திட்டுறது, குருவை பழித்து பேசுகிறது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும். ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கும். அது யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீர்வார். இதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. சரி, இப்போது 12 ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். இப்போது மகர ராசிக்குண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சனி வேற வக்ரமாகி உங்களுடைய ஜென்மத்துக்கே மறுபடியும் வந்திருக்கார். இப்போது குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டில் ராகுவோட சேர்ந்திருக்கார். அப்போது நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தாலோ அல்லது ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தாலோ நிச்சயமாக குரு வந்து உங்களுக்கு வக்ரத்தன்மையை பெறுகிறார் என்ற அமைப்பே உண்டு. அப்போது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 3ஆம் அதிபதி வக்ரமானால் முயற்சி கைகூடும், தைரியங்கள் அதிகரிக்கும்,
குழந்தை பிறப்புக்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு உதவிகள் நிச்சயமாக உண்டு. பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை, பயணங்கள், ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறது, சொந்த ஊரை விட்டு வெளியே போய் நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பூர்வீகம் சரியில்லை அப்படின்னா நம்ம சொந்த ஊர் விட்டு வெளியே போயிருங்கன்னு ஒரு விதிகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பல தடைகள் ஏற்படும். பூர்வீகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கெல்லாமே பல தடைகள் ஏற்படும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக ஏற்படும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விஷயங்களும் உங்களுக்கு உண்டு, வெற்றிகள் உண்டு. ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மாற்றம், அவரே பனிரெண்டாம் இடமாக இருக்கிறதுனால அப்போ மாற்றத்தை நோக்கி உங்கள் பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை, இப்படி இருக்கக்கூடியவர்கள் சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய விஷயமாக ஆவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள் பலமுறை செய்தாதான் ஒரு காரியங்கள் வெற்றி ஆவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே தாமதம் ஆனாலும் உங்களுக்கு குரு ராகு இணைந்து மூன்றாம் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் மறுபடியும் உங்களுக்கு மாறும். அப்போது இந்த டிசம்பருக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வக்ரம் முடிந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா டிசம்பருக்கு மேலே நடக்கும். அப்போ பொதுவாக சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்த அல்லது மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. பல முறை முயற்சி செய்தும் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக பணப்புழக்கத்தில் போக்குவரத்தில் வெளிநாடு வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லி பண மோசடிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே தசாபுத்தி படிதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சிறிது மாறுபடலாம். அது மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துகளுமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம்.